ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுடைய அந்த உறுப்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆண் உறுப்புன்னு. இது வந்து ஒரு எலும்பு இல்லாமல் சதையும் நரம்புகளும் கொண்ட ஒரு உறுப்பு. இந்த உறுப்பு வந்து நல்லா பெருசாக கனமாக தடிமனாக வரும்னு சொல்லி நிறைய ஆண்களுடைய விருப்பம் அதுதான். ஸோ அந்த மாதிரி பார்க்குற போது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறுசாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா மட்டுமே இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மேக்ஸிமம் எல்லோருக்கும் ஓரளவுக்கு நார்மல் சைஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை, ரொம்ப ஒல்லியாக இருக்குதுங்க, விரைப்பானாலும் ரொம்ப சைஸ் வந்து சிறுசாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த உணவுகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பழங்களில் வந்து சாப்பிடணும், கிழங்கு வகைகளில் வந்து சாப்பிடணும். கிழங்கு வகைகள் வந்து எல்லாமே கிழங்குனா எல்லாமே உள்ளுக்கு வேறு எதுவுமே இருக்காது, ஃபுல்லாக வந்து அந்த கிழங்கு மாவு சத்து அதிகமாக இருக்கும், கார்போஹைட்ரேட்டு ஸ்டார்ச். அதே மாதிரி பழங்களில் வந்து விட்டமின்ஸும் மினரல் இருக்கும், அது வந்து கொட்டைகள் அதிகம் இல்லாத பழங்களாக இருக்கணும். அதை இப்போ ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் கொட்டையே கிடையாது, விதையை வந்து ரொம்ப பொடுசாக இருக்கும், ஆனால் அந்த இது ஃபுல் சதை தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ஆப்பிள் பழம் எடுத்திங்கனாலும் விதையை வந்து சிறுசாக இருக்கும், ஃபுல்லாக சதைப்பற்றாக இருக்கும். சதைப்பற்று அதிகம் உள்ள பொருட்களை வந்து எந்த பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து சதைப்பற்று அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உறுப்பு வந்து நல்லா ஒரு கனமாக தடிமனாக வளரும். இது வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணணும். ஒரு வாரம் செஞ்சு பார்த்துட்டு வந்து ரிசல்ட் இல்லை அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்காது. ரெகுலராக அப்புறம் வந்து காய், தடியங்காய், பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த திருஷ்டி சுற்றி உடைப்பாங்க, அந்த தடியங்காயை வந்து நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சூப் வச்சு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா வீட்டில் பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இந்த கப்பக்கிழங்கு, இதை வந்து சிப்ஸு வந்து சாப்பிடாதீங்க, வாங்கி அவிச்சு சாப்பிடுங்க வேக வச்சு. கப்பக்கிழங்கு சிப்ஸு வந்து எடுக்காதீங்க, கப்பக்கிழங்கு வந்து தண்ணியில் அவிய வச்சு வீட்டில் சாப்பிடுங்க. இல்லைன்னா கடைகளில் அவிச்சு விற்றாங்க அப்படின்னா அதை வந்து வேக வச்சு சாப்பிடுங்க. கருணக்கிழங்கு, இதுவும் வந்து நல்ல ஒரு சைஸ் வந்து பெருசாகும், உணர்வை வந்து அதிகப்படுத்தும், உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அந்த உணவுகளை நீங்கள் ரெகுலராக எடுத்திங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும், உறுப்பு நல்லா தடிமனாகும். உங்களுடைய பார்ட்னரோட உங்கள் மனைவியோடு நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது ஒரு இல்லற இன்பத்தை வந்து ஒரு புதுமையாக வந்து கிடைக்கும். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோம். மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி நண்பர்களே, மீண்டும் வந்து சந்திப்போம் நல்ல பதிவோடு.